விரைவு செய்திகள். அரியலூர் மாவட்டத்தில் குடும்ப பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் வகையில் அமைந்துள்ள மாவட்ட சமரச மையத்தின் 17வது ஆண்டு விழா குறித்த சிறப்பு விழிப்புணர்வு முகாம் முதன்மை மாவட்ட நீதிபதி மகாலட்சுமி தலைமையில் நடைபெற்றது. இவ்விழாவில் பேசிய அவர், நீதிமன்றங்களில் வழக்கு தொடராமலேயே மாவட்ட சட்டப்பணிகள் ஆணையக்குழு மூலம் குடும்ப பிரச்சினைகளுக்கு தீர்வு காண சமரச மையத்தை நாடலாம் என தெரிவித்தார். ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுத்து வாழ்வதால் குடும்பத்தில் அமைதியும் சமாதானமும் ஏற்படும் என நீதிபதி மகாலட்சுமி தெரிவித்தார். இவ்விழாவில் ஒருங்கிணைந்த நீதிமன்ற நீதிபதிகள், வழக்கறிஞர்கள் மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள காந்தி கிராமிய பல்கலைக்கழகத்தில் கேரளத்து மகாகவி குமரநாசனின் 150வது ஆண்டு பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. மத்திய கல்வி அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் இந்த பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற விழாவில் பொறுப்பு துணைவேந்தர் ரங்கநாதன் தலைமையேற்றார். இதில் உரையாற்றிய கேரள மாநிலத்தின் சாகித்ய அகாடமி துணைத் தலைவர் அசோக் அகர்வால் பேசும்போது, தனது கவிதைகளில் பெண் விடுதலைக்கு முக்கியத்துவம் அளித்தவர் என்றும், கேரள பண்பாட்டு மறுமலர்ச்சியின் நாயகன் என்றும் குமரநாசனை புகழாரம் சூட்டினார். ராமாயணம் குறித்த புத்தக கண்காட்சியை புதுச்சேரி அருங்காட்சியகம் நடத்தி வருகிறது. புதுச்சேரியில் வஉசி வீதியில் உள்ள இந்த அருங்காட்சியகத்தில் 5வது ஆண்டு தொடக்க விழாவாக இந்த ராமாயண கண்காட்சி நடைபெறுகிறது. இதனை ஓய்வு பெற்ற நீதிபதி தாவீது அனுசாமி தொடங்கி வைத்தார். இந்த அருங்காட்சியகத்தில் 100 ஆண்டுகளை கடந்த சிறந்த வடமொழி நூல்கள், ஆங்கில மொழிபெயர்ப்புகள், ஓலைச்சுவடிகள், கம்பராமாயணம், வியாசகர் விருந்து, சக்கரவர்த்தி திருமகன் போன்ற நூல்களும் இடம்பெற்றுள்ளன. இளைஞர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இந்த கண்காட்சி நடைபெறுவதாக ஏற்பாட்டாளர் தெரிவித்தார். தமிழ் புத்தாண்டு தினமான நாளை சென்னை சென்ட்ரல் திருவள்ளூர் இடையே புறநகர் ரயில் சேவை ஞாயிற்றுக்கிழமை அட்டவணைப்படி இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. அரசு விடுமுறை என்பதால் வழக்கமான ரயில் எண்ணிக்கையை காட்டிலும் இந்த வழித்தடத்தில் குறைவான சேவைகள் இடம்பெறும் என்று தெற்கு ரயில்வே செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நேற்று மூர் மார்க்கெட் அருகே சிக்னல் பாதிப்பு காரணமாக ஆவடி கும்மிடிபூண்டியிலிருந்து வந்த ரயில்கள் அரை மணி நேரம் தாமதமானதாக பயணிகள் தெரிவித்தனர். மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் நடைபெற்று வரும் சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சிகளில் ஒன்றான பட்டாபிஷேக விழா கோலாகலமாக நடைபெற்றது. கடந்த 5ஆம் தேதி கொடியேற்றத்துடன் சித்திரை திருவிழா தொடங்கியது. முக்கிய திருவிழாவான அம்மனுக்கு பட்டாபிஷேக விழா அம்மன் சன்னதி 6 கால் பீடத்தில் நடைபெற்றது. இதில் பெருந்திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். நாளை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண நிகழ்வும், நாளை மறுநாள் திரு தேரோட்டமும் நடைபெறுகிறது. முத்திரை பதிக்கும் விழாவான கல்லழகர் ஆற்றில் இறங்கும் விழா வரும் 16ஆம் தேதி நடைபெறவுள்ளது. திருவாரூர் மாவட்டம் வடுவூர் கோதண்டராமர் கோவிலில் கருட சேவை விழா நடைபெற்றது. முன்னதாக கடந்த 9ஆம் தேதி கொடியேற்றத்துடன் பிரம்மோற்சவம் தொடங்கியது. இதன் ஒரு பகுதியாக கருட சேவையில் பரமபதநாதனாக கோதண்டராமர் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். பின்னர் வான வேடிக்கையும் வீதி உலாவும் நடைபெற்றது.